சாமி வணக்கம். இப்ப வெயில் காலம் வரப்போகுது. வெயில் காலத்துக்கு என்ன மாதிரியான உணவு நாம எடுத்துக்கலாம், என்ன மாதிரியான குளிர்பானங்கள் நாம பருகலாம், மற்றவர்களுக்கு நாம என்ன தானம் கொடுக்கலாம்? நல்ல விஷயம், தேவையான ஒரு கேள்வி இது. நிச்சயமாக, குரு வாழ்க, குவலையும் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க, வாழ்க, ஓம் காளி ஜெயகாளி, ஜெய ஜெயகாளி, ஓம் காளி ஜெயகாளி, ஸ்ரீ தட்சிணகாளி, எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி, எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம், ஆசீர்வாதம். வெயில் காலம் இது ஆண்டாண்டு நாம் தாண்டி வந்துருந்தா இருக்கோம். இது எப்படி அனுபவிக்கணும், எப்படி கடக்கணுன்றது தெரிஞ்சாலும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். முதல் தன்னை தற்காத்து கொள்வது அப்படின்றது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தான் தான தர்மங்களை பற்றி. அப்போ தன்னை தற்காத்து கொள்வது, வெயில் காலம் வந்தால் எளிமையாக தயவுசெய்து பெரியவங்க, கொஞ்சம் வயதில் முதிர்ந்தவங்க வெயிலில் போகாத தடுக்கிறது நல்லது. சில காரியங்களை நம்ம போய் தான் சாதிக்கணுன்றது போகிறது வேறு, எல்லாத்துக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு போகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறேன் அப்படின்றது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அப்படியே போகணும்னு நினச்சாலும் கொடை எடுத்துகிட்டு போங்க. பெரியவங்க, தாய் தந்தையாக இருக்கட்டும், பாட்டி பா தாத்தாவாக இருக்கட்டும், கையில் ஒரு கொடை. இளைஞர் கூட வச்சுக்கலாம், இன்றைக்கெலாம் பெண்கள் ஸ்டைலாக வச்சுக்கிறாங்க, அது கூட இப்போ நாகரிகன்ற பேரில் அதை எடுத்து போகிற வைக்கப்படுறாங்க. ஆகையில் கொடை நிச்சயமாக பயன்படுத்திக்கலாம், நல்லது. இது வெளியில் தற்காத்து கொள்வது. என்ன சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிலுக்கு தயவு செய்து கடையில் விற்கிற கூல்ட்ரிங்க்ஸ், குளிர்பானங்களை சாப்பிடவே கூடாது. அந்த நேரத்துக்கு இதமாக இருக்கும், அது காலத்துக்கும் உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துரும். அதனால் குளிர்பானங்களை சாப்பிடக்கூடாது. உண்மையிலே தாய்மார்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த வெயில் காலத்தில் நிச்சயமாக எல்லார் வீட்லேயுமே அவ்வளோ சாதத்தை மீதம் வைங்க. ஒரு ரெண்டு பிடி சாதம் இருந்தால் போதும், மீதம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இதெல்லாம் கிராமத்தில் நம்ம தாத்தாக்கள் செய்தது தான். தண்ணி ஊற்றி வச்சுட்டா அதுக்கு பேர் பழுதுன்னும். அந்த பழையதில் நல்ல கட்டி தயிரை போட்டு பசைஞ்சு காலையில் குளித்து முடித்த உடனே அந்த நீராகாரமாக சாப்பிட்டு பாருங்கள், அந்த உடம்பு 100% குளிர்ச்சி தன்மை அடைஞ்சிடும். எளிமையான பரிகாரம். பரிகாரன்றதை விட இதுதான் நம்முடைய பாரம்பரியம் கூட. பழுது தயிர் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் புரிஞ்சவங்க செய்வாங்க, ஒரு சின்ன சிறு வெங்காயத்தை கடிச்சிக்குவாங்க. இதெல்லாம் ருசிக்காக மட்டும் இல்லை, இந்த உடலுக்கான மருந்து, உணவே மருந்துன்ற மாதிரி. ரெண்டாவது, குளிர்பானங்கள் வேண்டாம்னு சொன்னேன் இல்லையா, நிச்சயமாக இந்த காலத்தில் இயற்கை, இறைவன், இந்த நாடு நமக்கு நிறைய விஷயங்களை அள்ளி கொடுத்துருக்கு. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தவறாமல் சாப்பிடுங்க, எல்லாமே கிடைக்கும். ஒன்று, 40 ரூபா 50 ரூபா அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் கிடையாதுங்க, ஆனால் 25-30 ரூபா நான் வந்து நல்ல இளநீர் கிடைக்கும். வெளியில் போனாலும் சாப்பிடுங்க, ரெண்டு வீட்டில் வச்சுட்டு தேவைப்படும் போது சாப்பிட்டுக்கலாம். இளநீர் சாப்பிட்லாம், தர்பூசணி கனி நிறைய விற்கிது, சிட்டிலேயும் சரி கிராமத்திலையும் சரி, அதை வாங்கி வச்சு அறுத்து பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். நுங்கு விற்கும், சில இடத்துல கிடைக்கும் சில இடத்துல கிடைக்காது, கிடைக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். அப்போது தர்பூசணி, இளநீர், நுங்கு, இதெல்லாம் இயற்கையான விஷயம் தானே. இது 1000 மருந்துக்கு சமமானது, அவ்வளோ முக்கியமானது. இந்த வெயில் காலத்தில் இதெல்லாம் சாப்பிடணும். பழுது சாப்பிடணும், தயிர் மோர் எடுத்துக்கணும், இளநீர் சாப்பிடணும், தர்பூசை சாப்பிட்லாம், நுங்கு சாப்பிட்லாம். இன்னும் சில பெண்கள் இட்லி தோசை சாப்பிடும்போது குல்கந்த, ரோஜாவில் வந்து வெள்ளத்தில் போட்டு செஞ்சுருப்பாங்க, குல்கந்துன்னு விற்கும், மளிகை கடையில் கெட்டினா கொடுப்பாங்க, இல்லை பெரிய ஸ்டோரில் போட்டால் அது ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ எடுத்து டப்பாவில் வச்சுட்டு இட்லி சப்பாத்தி போன்ற விஷயங்களை தொட்டு சாப்பிட்லாம். அது குடலுக்கும் வயிற்றுக்கும் ரொம்ப வாய்க்கு ருசியாக இருக்கும். ஆகையால் இத்தனை விஷயங்கள் நமக்கு வெயில் காலத்தில் சாப்பிட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. வெள்ளரிக்காய் இன்னும் அழகாக நிறைய சாப்பிட்லாம். நிறைய இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய இருந்துக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி நான் சொன்னது வரைக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கே உங்களுக்கு அந்த வெயில் காலம் ஈஸியாக போயிடும் உங்களுக்கு. இது தன்னை தற்காத்து கொள்ள விஷயம். அப்போது தானம் அப்படின்னா, இந்த நேரத்தில் நிச்சயமாக ஏழைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு, முதியோர்களுக்கு காலணி வாங்கி கொடுக்கலாம், செருப்பு வாங்கி கொடுக்கலாம் தானமாக. அது அவ்வளோ புண்ணியம். என்ன சார் செருப்பை போய் சொல்கிறீங்களே, அது அவ்வளோ புண்ணியம். காலணி பாதுகைன்னு சொல்லணும் சன்ஸ்கிருட்டில், அது தானமாக கொடுக்கலாம். வயசானவங்களுக்கு கொடைகளை வாங்கி கொடுங்க. ஒரு கொடை கொடுத்துட்டு அவன் 2-3 வருஷம் பயன்படுத்துவான், அது தொடும்போதெல்லாம் அவங்க ஞாபகம் வருமே,
அந்த புண்ணியமாக வாங்கி கொடுத்தான்ற ஆசை உங்களுக்கு இருக்குமே. இப்போ கையில் பிடிக்க கொடை, காலில் போட்டுக்கொள்ள செருப்பு வாங்கி தரலாம். அடுத்து உங்களை சுற்றி இருக்கிற இடத்துல மாடி அந்த மாதிரி இருந்தால் காகங்களுக்கு ஒரு பவுலில் அல்லது இந்த மண் தட்டு இருக்கும் சாணன்னு சொல்லுவாங்க, அகல் மாதிரி பெருசாக இருக்கும், அதில் தண்ணி ஊற்றி வைக்கலாம். இல்லை பறவைகள் சாப்பிட்றப்ப ஒரு அகலமான குடத்தில் மேலே மாடி மேலே வைக்கலாம். இந்த பறவைகள் தாகம் மாறும். பறவைகளுக்கு தாகம் தீர்த்திங்கன்னா அது பல தோஷ சாபங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. அல்லது நம்ம தெரு முனை வீட்டு வாசலில் மாடு இந்த மாதிரி மிருகங்கள் வரணும்னா அதுக்கு ஒரு பாத்திரமாக வச்சு நம்ம கழிநீர் தண்ணி நல்ல தண்ணிகளை அதில் ஊற்றி வைக்கலாம். வீட்டில் விரைய மாதிரி தான் கொட்டி வச்சா போதும், நீங்கள் அதுக்குன்னு பெருசாக செலவு பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யலாம். அல்லது பானகம் மோர் அப்படின்ற இடத்துல ஒரு முக்கியமான நாள் தெரு சந்தியோ பஸ் நிலையமோ வருதுன்னா ஒரு நாலஞ்சு நண்பர்கள் சேர்ந்து கூட வைக்கலாம். இல்லை வசதி படைச்சவங்க ஒருத்தரே கூட ஒரு ஸ்டூலோ அல்லது ஒரு பானையோ ரெடி பண்ணிட்டோம்னா டெய்லி அதை எடுத்து கொட்டினா போதும், அவங்க ஒரு கிளாஸ் வச்சு அவங்க குடிச்சிட்டு போயிடுவாங்க, அதில் கொட்டி வச்சா போதும். அதனால் இந்த வெயில் காலத்தில் இப்படி பல விஷயங்கள் செய்யலாம். நீர் மோர், பானகம், இதெல்லாம் நம்ம பப்ளிக் பொதுவான மக்களுக்கு நம்ம செய்யலாம். அதேமாதிரி திருத்தலங்களுக்கு போனாலும் இந்த மாதிரி விஷயங்களை அங்கே தானமாக கொடுக்குறப்போ வர பக்தர்கள் அந்த பயன்படுத்தும்போது பல புண்ணியங்கள். அப்போது நம்மளையும் நாம் கற்றுக்கிறோம், தானங்களால் நல்ல புண்ணியங்களை அடைகிறோம், வெயில் காலத்தையும் இதமாய் சுகமாக கழிக்கிறதுக்கு நம்ம வழிவகுக்கும். ஆகவே இந்த வெயில் காலத்தை இனிமையாய் இன்பமாய் நிழலாய் ஜில்லுன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி குளுமையாக கழிக்கலாம் நீங்கள். சரியா? எல்லாம் வல்ல என் தாஷி தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். ஆசீர்வாதம்.